பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே உங்களுக்கென்று என்னுடைய உள்ளத்திலே கர்த்தர் போட்டதான வார்த்தை இந்த வேதாகமத்திலே எந்த இடத்துல காணப்படுகிறது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:3 அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை உள்ளடக்கியதான ஒரு வார்த்தை. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். பெருக்கத்தின் ஆசீர்வாதமான வார்த்தைகள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் எப்பொழுதுமே அவரை யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ, நம்பி விசுவாசிக்கிறார்களோ, அந்த எல்லா ஜனமும் ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தின் ஆசீர்வாதத்துக்குள்ளதான் இந்த பூமியிலே ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். இந்த முழு வேதாகமத்தையும் வாசி பாருங்க. ஆதி ஆகமத்திலிருந்து கடைசி புஸ்தகம் வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா பல இடங்களிலே இந்த கடவுளுடைய கேரக்டர் குணாதிசயங்களை நீங்க பார்க்கலாம். அந்த குணாதிசயங்களில் ஒன்று, என்னை விசுவாசித்து வழிபடுகிற ஜனங்கள் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்துக்குள் வாழ வேண்டும் ஐயா அப்படின்னு அவர் ஆசைப்படுகிறத நீங்க வேத வசனங்களிலிருந்து பார்க்கலாம். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29:2-7 வசனங்களை வாசி பாருங்க. எரேமியா 29:2-7, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் என்ற மாகாணத்துக்கு சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனை விசுவாசித்து வழிபடுகிற ஜனங்கள் அடிமைகளாக பாபிலோன் மாகாணத்துக்கு சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறார்கள். பரவாயில்ல, பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறாய், ஓகே. ஆனா நீ சிறைபிடிக்கப்பட்டு போகிற அந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ அங்கே குறுகி போக மாட்டாய் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தமான காரியங்களை கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு, அந்த பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போகிற அந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? 5 வசனத்திலிருந்து, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். எங்க நீங்க சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்கிறீங்க இல்லையா, அந்த பாபிலோன் தேசத்துல, அந்த பாபிலோன் தேசத்துல நீங்க வீடுகளை கட்டுவீங்க. நம்முடைய கீ பாயிண்ட் என்னன்னா, அந்த 6 வசனத்தின் பிந்திய பகுதி, நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடம் சிறைபிடிக்கப்பட்டு ஒரு அடிமையான சூழலில் காணப்பட்டாலும் நான் சொல்லுகிறேன், அந்த அடிமை சூழலிலிருந்து நீங்க வெளியில வரதான் போறீங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில இருக்கும் போதே நீங்கள் குறுகாமல் பெருகும்படியாயிரு கர்த்தர் விரும்புகிறார். ஏனையா அவர் விரும்புகிறாரு? அவர் பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். இன்னும் ஒரு உதாரணத்தை கோட் பண்ணுகிறேன். யாத்திராகமம் 1 அதிகாரத்தை வாசி பாருங்க. யாத்திராகமம் 1:8-10 வசனங்களை வாசி பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலே அடிமைகளாக காணப்படுகிறார்கள். ஆனா அந்த பார்வோனுக்கு பயங்கர பயமாய்விட்டது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது. ஏனையா அந்த பார்வோனுக்கு பயம் அப்படின்னா, இந்த ஊருக்கு நம்ம நாட்டுக்கு வந்து பெருகிட்டே போயிட்டு இருக்கிறாங்களே, பெருக்கம் பயங்கரமா அடைந்து கொண்டிருக்கிறார்களே, ஒரு காலகட்டத்தில் நமக்கே எதிரடியாக வந்து சண்டை போடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தினாங்கன்னா என்ன பண்றது? ஒரு காரியம் பண்ணுவோம், இவர்கள் பெருகாதபடிக்கு. அந்த வசனத்தை வாசி பாருங்கள். யாத்திராகமும் 1:8-10 வசனங்கள், அவர்கள் பெருகாதபடிக்கு நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஆண் பிள்ளைகளாய் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவர்கள் உடனடியாக கொலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான் அந்த பார்வோன். ஏன் அப்படி பிறப்பிக்கிறான், என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னா, இந்த ஜனங்கள் பெருகக்கூடாது ஐயா, பெருகிட்டா பெருகிவிட்டா முதலுக்கே மோசமாயிடும் அப்படிங்கிற மாதிரி பய உணர்வினால் பார்வோன் நிரப்பப்பட்டவனாய் காணப்படுகிறான். ஆகவே தான் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கட்டளை பிறப்பிக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சாரு, நீங்க வாட்சி பாருங்க, எந்த மருத்துவத்தை பார்த்து ஆண் பிள்ளையை பிறக்கும் போது நீ கொலை செஞ்சிருங்க அப்படின்னு கட்டளையிட்டானோ, அந்த மருத்துவச்சி கும்பல்லையே கடவுளுக்கு பயந்து நடக்கிற ஒரு குரூப் ஆஃப் நர்சஸை கடவுள் அங்கே வைத்திருந்தார்.
அவர்கள் மூலமாய் ஆண் பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை சொல்லுகிறது. வாசி பாருங்க. அப்போ நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பெருகாதபடிக்கு உங்களுக்கு விரோதமாய் எவ்வளோ ஆட்கள் எழுமினாலும், கர்த்தர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆட்களை பார்த்து நகைக்கிறவராய் காணப்படுகிறார். உங்களுக்கு விரோதமா செயல்படுகிறவன் நீ பெருகிடக்கூடாது, நீ உயர்ந்திடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உன்னை குன்றி போக பண்ணும்படியான ஒரு முயற்சியில ஈடுபடலாம். நீ செய்யடா என் பிள்ளைக்கு விரோதமா, நான் பாரு என் பிள்ளை எப்படி பெருக பண்ணுகிறேன் பாரு நீ அப்படிங்கிற மாதிரி உனக்காய் அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். ஏனையா அப்படிலாம் செய்கிறாரு அப்படின்னா, அதுதான் அந்த கடவுளுடைய கேரக்டர். என்னை விசுவாசித்து என்னை நம்பி வாழ்கிற ஜனங்கள் ஒரு காலத்திலும் குன்றி குறுகி போகவே கூடாது என்ற விதத்துல அவர் செயல்படக்கூடியவராய் இருக்கிறார். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், இடம் கொண்டு பெருகுவாய். இந்த வேதாகமம் முழுவதையும் வாசிச்சு பாருங்க, எங்கெங்கெல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தை வருகிறதோ அங்கெங்கெல்லாம் பெருக்கம் பெருக்கம் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்ந்தாப்புல வருகிறதை உங்களால பார்க்க முடியும். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள் புதைந்து இருக்கிறது தான் பெருக்கம். ஆசீர்வாதம் இருந்துட்டா போதும், நிச்சயமாய் பெருக்கம் இருந்துதான் ஆக வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. ஏராளமான வசனங்களை என்னால காண்பிக்க முடியும். சாம்பிளா ஒரு சில வசனங்களை கோட் பண்ற பாருங்க. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாட்டுல கடைசி புஸ்தகம், அதுல 3:10 அது வாட்சி பாத்தீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும். நோட் த கீ பாயிண்ட், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும். பெருக்கம் பெருக்கத்துக்கு உண்டான வார்த்தை, இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை, நோட் த கீ பாயிண்ட், ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இடம் கொள்ளாமல் போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பெருக்கத்துக்கு உண்டான வார்த்தை, ரைட். அப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா, உங்களை நான் ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் அப்படிங்கிறார். அப்போ பெருக்கமும் ஆசீர்வாதமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு காரியம் அப்படிங்கிறத உங்க மனதின் ஆழத்துல பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இவன் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் ஏராளமான அற்புதங்களை செஞ்சதாக இந்த 4 சுவிசேஷ பகுதிகளிலும் நீங்க பார்க்கலாம் இல்லையா. 5:2 ஆசீர்வதிக்கிறாரு. மத்தேயு 14 வாசிச்சு பாருங்க, மத்தேயு 14, யோவான் 6, மத்தேயு 15, இவைகள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. 5:2 ஆசீர்வதிக்கிறார், அது மல்டிப்ளை ஆகிறது. ஹல்லேலூயா. 5:2 ஆசீர்வதித்த பொழுது 5000 பேர் சாப்பிட்டார்கள், 12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை அந்த பகுதியில உங்களால பார்க்க முடிகிறது அல்லவா. அதுதான் நான் சொல்லுகிறேன், இந்த ஆசீர்வாதத்துக்குள் அந்த மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் புதைந்து இருக்கிறது என்று நான் காண்பிக்கிறேன். மாத்திரமல்ல, 12 கூடை நிறைய 5000 பேர் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். இதெல்லாம் கீ பாயிண்ட் பாருங்க, நல்லா பாருங்க. ஆசீர்வாதத்துக்குள் பெருக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் இந்த வேதாகம வசனங்களுக்குள் எப்படி நீங்க புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இந்த 5:2 ஆசீர்வதிக்கிறார், அது மல்டிப்ளை ஆகுது. ஓகே, அந்த எண்டு பாயிண்ட் எண்டு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். திருப்தி அப்படிங்கிற ஒரு கீ வேர்டு உங்களால் பார்க்க முடிகிறதா, திருப்தி. மாத்திரமல்ல, மீதி எடுத்தார்கள், 12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள். மீதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆசீர்வாதத்துக்குள் புதைந்திருக்கிறது பெருக்கம், ரைட்டு. அதை எப்படி விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா, ரெண்டு காரியம், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி இருக்கும் வாழ்க்கையில். எல்லா பெருக்கமும் இருக்குது சார், திருப்தி இருக்குதா சார் பாருங்க. அந்த திருப்தி உங்களுக்குள் காணப்பட்டால் நான் சொல்லுகிறேன், அது கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால் உங்க வாழ்க்கையில வந்து பலித்திருக்கிறதான பெருக்கம். பல விதங்களில் பெருக்கம் வரலாம், ஆனா நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க அடைகிற பெருக்கத்தில் உங்களுக்கு ஒரு திருப்தி காணப்படுகிறதா செக் பண்ணி பாருங்க. 1. 2, மீதி உங்களால பார்க்க முடிகிறதா.
அதை நீங்க செக் பண்ணி பார்க்கணும். திருப்தி இருக்குதான்னு பார்க்கணும், மீதி இருக்குதான்னு பார்க்கணும். இந்த ரெண்டும் பார்த்து ஓகே சார், மீதி இருக்குது சார், திருப்தி இருக்குது சார் அப்படின்னா நான் தெளிவாய் உங்களுக்கு சொல்ல முடியும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் தான் இப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை நீங்க கண்டுகொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இப்போ இன்னொரு முக்கியமான காரியத்தை உங்களுடைய புரிதலுக்காக நான் உங்க மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். ரைட், என்னது அப்படின்னா, இந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அல்லவா, இந்த ஆசீர்வாதத்தை ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் அற்புதம் மிராக்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த அற்புதத்துடன் தொடர்பு படுத்தி தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை இந்த வேளையிலே உங்க மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் பாருங்க. அற்புதம் என்பது வேற, ஆசீர்வாதம் என்பது முற்றிலும் வேற, ரெண்டும் வெவ்வேற பாருங்க. எந்த விதத்துல அப்படின்னா, இப்ப இந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை முதல் முதல் உங்க வாழ்க்கையில தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, முதல் முதல் என்றி ஆகிறீங்க. இந்த கிறிஸ்துவத்துக்குள் ஏராளமான அற்புதங்களை மிராக்கல்ஸை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்கிறவரா இருக்கிறார். நல்லது. தரித்திரத்தில் இருக்கலாம், பற்றாக்குறையில இருக்கலாம், திடீர்னு தேவன் அற்புதத்தை செய்வாரு, உங்க வாழ்க்கையில ஒரு சுபிச்சத்தை கொடுப்பாரு. ரைட், அதெல்லாம் என்ட்ரி லெவல்ல, அவைகள் எல்லாம் அற்புதங்கள், மிராக்கள். அந்த பர்டிகுலர் சூழல்ல இருந்து உங்களை தப்பி வைக்கிறதுக்காக, அந்த பர்டிகுலர் சூழல்ல இருந்து உங்களை விடுவிக்கிறதுக்காக அந்த குறிப்பிட்ட ஈவெண்ட்ல கர்த்தர் ஒரு மிராக்கிளை செய்கிறார், அது அற்புதம். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கையில உங்க வாழ்நாள் முழுவதும் இந்த அற்புதத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிற ஒரு எல்லைக்குள்ள வந்துட்டீங்கன்னா அனுதினமும் ஏராளம் தாராளமான காரியங்களை, ஒரு பெருக்கத்தின் காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆண்டு அனுபவிக்க முடியும். இல்லைனா இந்த அற்புதத்திலேயே காலத்தை ஓட்டுன்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும், இவ்வளவு கஷ்டமா இருக்கிறேனே ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு தினந்தோறும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. ஆனா கர்த்தருடைய நோக்கம் உங்களை குறித்து அப்படி அல்ல. என்னை வணங்குகிற, என் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற பிள்ளை சகலவற்றிலும் ஏராளம் தாராளமான ஆசீர்வாதத்துக்குள் வாழ வேண்டும், பெருக்கத்துக்குள் வாழ வேண்டும் என்று அந்த கடவுள் உங்க மேல நோக்கம் உடையவராய் இருக்கிறார் பாருங்க. ஆகையினால என்ட்ரி லெவல்ல அற்புதம் ஓகே, அது இல்லை என்று மறுக்கவில்லை, என்ட்ரி லெவல்ல தான். ஆனா எப்பயுமே அந்த அற்புதத்திலே வாழலாம் என்றால் அது நல்லது அல்ல என்ற ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏராளமான உதாரணங்கள் இந்த வேதாகமத்துல இந்த பாயிண்டுடன் தொடர்பு படுத்தி என்னால காண்பிக்க முடியும். இயேசு செய்த முதலாம் அற்புதத்தை வாசி பாருங்க, யோவான் 2 அதிகாரம், கானாவூர் கல்யாணத்துல தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துறாரு. அந்த வசனமே சொல்லுது இயேசு செய்த முதலாம் அற்புதம். எந்த விதத்துல அது அற்புதம்? இங்க பாருங்க, தண்ணீர் திராட்சை ரசமா மாற்றப்படுகிறது, அதனால அது அற்புதம் அப்படின்னு புரிந்து கொள்றதை தாண்டி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த திருமணம் என்பது ஒன் டே ஈவெண்ட் இல்லையா, அந்த ஒரு நாள் ஈவெண்ட்டுக்கு ஒரு அற்புதம் தேவைப்படுகிறது. பற்றாக்குறை, திராட்சை ரசம் பற்றாக்குறை, என்ன பண்றதுன்னு தெரியல, கட்சாடிய பார்த்தா வெறும் தண்ணி தான் இருக்குது. சரி, தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துவோம் அப்படின்னு இயேசு மாத்திட்டாரு. அந்த ஒரு நாள் ஈவெண்ட்டுக்காக நடைபெற்றதான ஒரு காரியம் தான் அற்புதம். உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட கஷ்டத்துக்குள்ள இருக்கிறீங்க, ஒரு நாள் ஈவெண்ட், அந்த குறிப்பிட்ட காரியத்துல ஏதோ ஒண்ணு கத்த செஞ்சே ஆகணும். ரைட், கத்த செய்யக்கூடியவர், அது அற்புதம், மிராக்கிள், மிராக்கிளா அது நடந்தது சார், மிகப்பெரிய அற்புதம் சார் அப்படின்னு நீங்க எப்பெல்லாம் சொல்றீங்களோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த காரியத்துல அது நடந்தது? ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்ல அது நடந்திருக்கும் பாருங்க, அதுதான் அற்புதம். That is not the blessings. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பழைய பல ஏராளமான உதாரணங்கள், 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தை வாசி பாருங்க. 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 9-16 வரையிலான வசனங்களை வாசி பாருங்க. எலியா தீர்க்கதரிசி கத்த சாரிபாத் விதவின் இடத்துல அனுப்புவாரு இல்லையா, கேரித்தாற்றில தண்ணீர் வற்றி போய்விடும், சரிப்பா நீ சாரிபாத் என்ற ஊருக்கு போங்க, ஒரு விதவிக்கு நான் கட்டளையிட்டுக்கிறேன் அப்படிலாம் சொல்றாரு அல்லவா. அப்போ அந்த அந்த வேத வாட்சி பார்த்தீங்கன்னா அந்த விதவிகிட்ட போய், அம்மா என்ன ஒரு அப்பம் சுட்டு கொண்டு வாமா அப்படின்னு எலியா தீர்க்கதரிசி கேட்பாரு. அந்த பொண்ணு அந்த விதவை சொல்லுவா, என்கிட்ட கொஞ்சம் தான் மாவு இருக்குது சட்டியில், கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குது,
நானும் என் பிள்ளைய சாப்பிட்டு செத்து போகும்படியா இருக்கிற உங்களுக்கு எப்படி நான் அப்பம் சுட்டு தர முடியும் அப்படின்னு அவ கேட்பா. அப்போ இப்போ செஞ்சிட்டு வா, தேசத்திலே மலையை கடவுள் கட்டளையிடும் நான் மட்டும். அதுதான் கீ பாயிண்ட். 1 Kings 17:14 மலையை கட்டளையிடும் நான் மட்டும், உன் பானையிலே மாவு குறையிறது கிடையாது, கலசத்தில் எண்ணெய் தீந்து போறது கிடையாது. அப்போ மழை வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? மாவுக்கும் எண்ணெய்க்கும் தீந்து போயிடும். அதுதான் அது சொல்ல வருது. பார்த்து நல்லா கவனிங்க. அப்ப இது அற்புதமா ஆசீர்வாதமா? முழுக்க முழுக்க அற்புதம். தேசத்தில் மலையை தேவன் கட்டளையிடும் நாள் மட்டும், உன் பானையை திறந்து பார்த்தனா மாவு இருக்கும், கலசத்தை திறந்து பார்த்தனா என்ன இருக்கும், மழை வந்துருச்சுன்னா எல்லாம் தீந்து போயிடும். அதான் அர்த்தம். ஏன்னா ஒரு டைம் லிமிட்டேஷன் இருக்குது. என்ன டைம் லிமிட்டேஷனு? மழை எவ்வளவு நாள் பெய்யாம இருக்குதோ அது வரைக்கும் தான் உன் பானையில மாவு இருக்கும், கலசத்துல என்ன இருக்கும். மழை பெஞ்சிருச்சுன்னா அதே பஞ்சப்பாட்டு தான் சார். பானையில மாவு இல்லையே, கலசத்துல என்ன இல்லையே, அதே பஞ்சப்பாட்டு தான் திரும்ப திரும்ப. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்க அற்புதத்தில் வாழ்கிறீர்களா, ஆசீர்வாதத்திலே வாழ்கிறீர்களா, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அந்த டைம் லிமிட்டேஷன் தாண்டி விட்டால் அதே பஞ்சப்பாட்டை உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவரே மாவு தீந்துருச்சா, ஆண்டவரே எண்ணெய் தீந்துருச்சா, ஆண்டவரே ஏதோ ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு மீண்டும் மீண்டும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. நீங்க ஆசீர்வாதத்துக்குள் வாழ்வில் என்று சொன்னால் மழை பெஞ்சா என்ன, பெய்யாவிட்டால் என்ன, உங்க பானையில மாவு எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும், உங்க கலசத்தில் எப்பொழுதும் என்ன இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஆசீர்வாதம் பண்ணுகிற வேலை. ஆசீர்வாதத்தில் வாழ கத்துக்கொள்ளுங்கள். இப்ப ஆசீர்வாதத்துக்கும் அற்புதத்துக்கும் வித்தியாசம் தெரிகிறதா? தெரிந்தாக வேண்டும் பாருங்க. ரைட், இன்னொரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். யாத்திராகமோ 16:13, 14 இவைகள் எல்லாம் வாசித்து பாருங்க. யாத்திராகமோ 16 இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர மார்க்கமா போயிட்டு இருக்கிறாங்க. செங்கடல் எல்லாம் தாண்டி அந்த வனாந்திர மார்க்கமா போய் கொண்டிருக்கிறாங்க. மோசே வழி நடத்தி கொண்டு செல்கிறாரு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை. வனாந்திர மார்க்கத்துல போகும்போது எங்கிருந்து சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்கும்? 5-star ஹோட்டலா அங்க இருக்குது? இல்ல, கர்த்தர் தான் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ஏன்னா வனாந்திர மார்க்கம் இல்லையா? அதனால கர்த்தர் என்ன ஒரு ஏற்பாடு பண்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் காலையில வானத்திலிருந்து மன்னாவை, வானத்திலிருந்து அப்பத்தை கொடுக்கிறார் அந்த ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே. ரைட், மாத்திரம் இல்ல, சாயங்கால நேரத்துல நான் வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுக்கிறாரு, என்வி ஃபுட்டு, காடைகளை அப்படியே வானத்திலிருந்து தொப்பு தொப்புன்னு விழ பண்ணுகிறாரு. என்ன புரிந்து கொள்ளலாம்? வனாந்திர மார்க்கமா போய்கொண்டிருக்கிறாங்க. அங்க உணவு கொடுக்கப்படக்கூடிய சூழல் அங்க கிடையாது. கர்த்தர் தான் சாப்பாட்டை கொடுத்தே ஆக வேண்டும். அப்ப ஒரு அற்புதம் நிகழ்ந்துதான் ஆகணும். ஆமா, நிகழ்ந்துதான் ஆகணும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், யாத்திராகம 16:4 ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். வானத்திலிருந்து மன்னாவை நான் பொழிய பண்ணுறப்பா, ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு கர்த்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டு ஃபுட்டையும் கர்த்தர் கொடுக்கிறாரு. ஏன்னா வனாந்திரமா இருக்கும், வேற வழி கிடையாது, கர்த்தர் தான் சந்தித்து ஆக வேண்டும். இது அற்புதமா ஆசீர்வாதமா? இது அற்புதம், முழுக்க முழுக்க அற்புதம். எப்படி சார் சொல்றீங்க? இப்போ யோசுவா 5:12 வாசி பாருங்க. யோசுவா 5:12 அந்த வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. There is a time limitation. காணப்படுகிறதா இல்லையா? காணப்பட்டது சார். தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே. கானான் தேசத்தை நோக்கி தான் அவருடைய பிரயாணம் இருக்குது. இப்ப கானான் தேசத்துக்குள்ள போயிட்டாங்க. போயிட்ட பிறகு அங்க விதை விதைக்கிறார்கள், விவசாயம் பண்றாங்க, தானியம் எல்லாம் நல்லா வளர்ந்து வருகிறது. அந்த சூழல் வரைக்கும் வானத்திலிருந்து மன்னாவை கர்த்தரே கொடுத்து கொண்டு இருந்தார் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அப்ப இவங்க எப்ப அங்க போய் விவசாயம் பண்ணி இந்த தானியத்தெல்லாம் வளர விட்டு அதை அறுவடை செய்கிறார்களோ அந்த நாள் வரைக்கும் மாத்திரம்தான். There is a time limitation. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அது முதல் இஸ்ரவேல் புத்திரர்கள் இருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்துல தானே புசித்தார்கள். மிக தெளிவா வசனம் சொல்லுதையா? அப்போ
இந்த சம்பவம் ஆசீர்வாதமா அற்புதமா? முழுக்க முழுக்க அற்புதம், முழுக்க முழுக்க அற்புதம், ஆசீர்வாதம் அல்ல பாருங்க. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், உங்களை பார்த்து ஆசீர்வாதம் என்பது வேற, அற்புதம் என்பது வேற, முற்றிலும் வேற பாருங்க. ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. என்ற ஒரு கேள்வியை தான் நான் இந்த இடத்துல கேட்க விரும்புகிறேன். ஆசீர்வாதத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா ஏராளம் தாராளம் மிகப்பெரிய பெருக்கத்துக்குள் நீங்க வாழ்வீர்கள். அதுக்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். புரிகிறதா? ஓகே, இன்னும் சில காரியங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த செய்தியினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ஒரு பெருக்கம் இருக்கிறது, அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அதை புரிந்து கொண்டீங்கன்னா இந்த பெருக்கத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் செல்லும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆழமான நம்பிக்கை. இப்போ இன்னும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இந்த பெருக்கம் இருக்கிறதுங்கிறத காண்பிக்கிறதுக்கு இன்னும் சில உதாரணங்களை இப்போ காண்பிச்சா நல்லா இருக்கும் என்று கருதுகிறேன். ரைட், ஆதியாகமம் 12:13 ஆகிய ரெண்டு அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். வாசி பார்த்தீங்கன்னா தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்துக்குள் எப்படி ஒரு பெருக்கம் காணப்பட்டது அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக நீங்க இந்த ரெண்டு அதிகாரத்துல பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12:1-3 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. குறிப்பா 2-3 வாசிக்கிறேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஐயோ, இந்த ரெண்டு வசனத்துல எத்தனை முறை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. என்னைக்காச்சும் என்னை பார்த்தீங்களா? 5 முறை வருகிறது. ஆதியாகமம் 12:2-3 இந்த ரெண்டு வசனத்துல 5 முறை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்ற வார்த்தை வருகிறது பாருங்க. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இந்த ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று பாருங்க. ரைட், அப்புறம் தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா இதே 12:16 வாசிங்கன்னா அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தன. ஆசீர்வாதத்துக்குள் புதைந்திருக்கிற ஒரு பெருக்கம். அப்புறம் 13:2 வாசிங்கன்னா ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தா. சீமான், செல்வ செழிப்புள்ள சீமானாய் ஆபிராம் இருந்திருக்கிறாயா? அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதுதான் முதல்ல வாசிச்சேன், 12:2-3 ஆகிய வசனங்கள். ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங்ஸ், அந்த பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிற அந்த காரியத்துக்குள் இந்த பெருக்கம் எல்லாம் காணப்படுகிறது. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இந்த ஆசீர்வாதத்தை நீங்க நாடுங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள் பெருக்கம் ஒன்று புதைந்து இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இன்னொரு உதாரணம், ஆதியாகமம் 26 வாசி பாருங்க. ஆதியாகமம் 26:1-12:13-14 ஆகிய வசனங்கள் எல்லாம் வாசி பாருங்க. ஈசாக்கை தேவன் ஆசீர்வதிக்கிறார். கேரார் கேரார் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிடுறாரு, பஞ்சத்தை நிமித்தம் அங்க போயிடுறாரு. ஆனா அந்த பஞ்சம் நிறைந்த அந்த கேரா தேசத்துல ஈசாக்கு விதை விதைக்கிறான், 100 மடங்கு பலனை அவன் கண்டடைந்தான் என்ற அந்த வசனம் சொல்லுகிறது. பஞ்ச தேசம், ஊரெல்லாம் பஞ்சம், ஆனா கத்த ஸ்பெசிபிக்காக இந்த ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறாரு. இந்த வசனத்தை தொடர்ந்து வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், 14 இந்த ஈசாக்கு விரோதமா செயல்படுகிற பெலிஸ்தியர்கள் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அங்க இருக்கிறாங்க. இந்த பெலிஸ்தியர்கள் எல்லாம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்த்து பொறாமை கொண்டார்கள் அப்படின்னு அந்த 14 வசனம் சொல்லுகிறது. ஏன்னா பொறாமை வர்றது நியாயம் தானே, ஏன்னா அவங்களுக்கு விளைச்சல் கிடையாது, தேசத்துல பஞ்சம்,
அவங்களுக்கு விளைச்சல் கிடையாது. ஆனா அந்த ஈசாக்குக்கு விளைச்சல் காணப்படுகிறது. எப்படி காணப்பட்டது? அதுதான் சொல்றேன், கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறாரு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்துக்குள் பெருக்கம் என்ற ஒன்று புதைந்து இருக்கிறது. அவன் 100 மடங்கு பலனை அவன் காண்கும்படியா இந்த ஆசீர்வாதம் செய்கிறது ஈசாக்குடைய வாழ்க்கையில. இவனுக்கு விரோதமா இருக்கிற அந்த பெலிஸ்தர்கள் எல்லாம் வாய் மேல விரலை வச்சுட்டு, ஓ இவன் எப்படி 100 மடங்கு பலனை பெற்றிருக்கிறான் அப்படின்னு அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமா செயல்படுகிற உங்களுடைய சத்துருக்கள் வாய் மேல விரலை வச்சுட்டு ஆணு பார்க்கக்கூடிய விதத்துல, பொறாமை கொள்ளும் விதத்துல ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தை நீங்க நிச்சயம் பார்ப்பீர்கள், நிச்சயம் பார்ப்பீர்கள். ஆசீர்வாதம் பண்ணுகிற வேலை பாருங்க, இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளதான் இந்த பெருக்கம் எல்லாம் புதைந்து இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே அற்புதத்துக்காக ரொம்ப முயற்சி செய்யாதீங்க. என்ட்ரி லெவலில் ஓகே, ஆனால் ஆசீர்வாதத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்குள்ளதான் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற பெருக்கம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இப்போ ஆசீர்வாதம் அப்படிங்கிற அந்த காரியத்துக்குள்ள ஸ்பெசிஃபிக்காக உங்களை வழி நடத்த விரும்புகிறேன். ரைட், அப்போ ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்றீங்களே சார், இந்த ஆசீர்வாதம்னா என்ன சார், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, நான் எப்படி அதை விளக்கி காண்பிக்கலாம் அப்படின்னா, ஆசீர்வாதம் என்பது ஆங்கிலத்தில் பெனிடிக்ஷன் என்று சொல்லுவார்கள். பெனிடிக்ஷன், BENE, பெனி, டிக்ஷன், DICTION, டிக்ஷன். பெனி அப்படின்னா நல்லது, குட் என்ற அர்த்தம். டிக்ஷன் அப்படின்னா சொல்றது, ப்ரொனவுன்சிங் என்ற அர்த்தம். ரைட், அப்ப பெனியும் டிக்ஷனையும் ஒன்றா சேர்த்தினீங்கன்னா நல்லதை சொல்லுகிறது, அதுதான் ஆசீர்வாதம். ஈவன் நம்ம திருச்சபைகளில் எல்லாம் கூட எல்லா ஆராதனையும் முடிந்த பிறகு ஒரு பெனிடிக்ஷன் சொல்றாங்கள் அல்லவா, ஆண்டவராய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனிய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அப்படின்னு ஒரு பெனிடிக்ஷன் சொல்லுகிறார் அல்லவா. அப்ப என்ன அர்த்தம்? நல்லதை வாயின் வார்த்தைகளினாலே சொல்லுகிறார்கள், அதுதான் பெனிடிக்ஷன், அதுதான் ஆசீர்வாதம். அப்போ ஆசீர்வாதம்னா இந்த விதத்துல தான் இதனை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கைக்கு இதை அப்ளை பண்ணா எப்படி அப்ளை பண்ணலாம்? நீங்க கர்த்தரிடத்திலிருந்து என்னென்னலாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவைகளையெல்லாம் உங்க வாயினால, வாயின் வார்த்தைகளினால உங்களை நீங்களே பார்த்து சொல்லிக் கொள்ளுகிறது தான் ஒரு ஆசீர்வாதம். அப்படி சொல்லி கொள்ளும் போது ஒரு மிகப்பெரிய நிகழ்வானது உங்க வாழ்க்கையிலே நடைபெறுகிறதை நீங்க கண்ணால பார்க்க முடியும். சும்மா வந்துடாத அந்த ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளா இருக்கிற நமக்கு புதிய உடன்படிக்கையின் மூலமாக நீங்களும் நானும் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். We are blessed. ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ அந்த ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம்னு தெரிஞ்சு அதுக்கு உண்டான வார்த்தைகள் எல்லாம் வேதாகமத்திலிருந்து எடுத்து வாயின் வார்த்தைகளினால அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, பெனிடிக்ஷன் சொல்லும்போது, அந்த வார்த்தைகளுக்கு உண்டான பலன்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆண்டு அனுபவிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறீர்கள். இந்த விதத்துல தான் அந்த ஆசீர்வாதத்துக்குள் புதைந்திருக்கிற பெருக்கமான காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க கண்டு அனுபவிக்க முடியும். சும்மா இல்ல, வானத்துல அப்படியே பொத்து பொத்துன்னு கத்தர் கொடுக்கிற மாதிரி இல்ல, அந்த கற்பனைக்குள்ள போக வேண்டாம். நீங்க உங்க வாயின் வார்த்தையினால அந்த பெனிடிக்ஷனை சொல்லும் போது அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்காக பலிக்கிறதாக காணப்படுகிறது. இந்த விதத்துல தான் அந்த ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏன் இந்த அடிப்படையில் சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமத்திலேயே இந்த ரெஃபரன்ஸை நீங்க பார்க்கலாம். ஆதியாகம் 1-ம் அதிகாரம், 2-ம் அதிகாரம், 3-ம் அதிகாரம் எல்லாம் வாசி பாருங்க. சும்மா சாம்பிளுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகம் 1-ம் அதிகாரம் 22-வது வசனம், முதல் வேதாகமத்திலே இந்த ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங் அப்படிங்கிற வார்த்தை அங்கே தான் வருகிறது. ஆதியாகம் 1-ம் அதிகாரம் 22-வது வசனம், நீர்வாழ் ஜந்துக்களை எல்லாம் கடவுள் படைக்கிறாரு, சிறகுள்ள ஜாதி ஜாதியான சில பட்சிகளை எல்லாம் படைக்கிறாரு. படைத்துட்டு 22-வது வசனத்துல தேவன் அவைகளை ஆசீர்வதித்து என்ன சொல்றாரு, வார்த்தையை கவனிங்க, நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். சொன்னாரு ஆசீர்வதித்து வார்த்தைகளை பெனிடிக்ஷன் பண்ணுகிறாரு பாருங்க.
ப்ரொனவுன்ஸ் பண்ணுகிறாரு. நீங்கள் பழுகி பெருகி அந்த பறவை இனத்தை பார்த்து நீர்வாழ் ஜந்துக்களை பார்த்து வார்த்தைகளை சொல்லுகிறாரு தேவாதி தேவன். நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள், பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்று வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணுகிறாரு. அதுதான் ஆசீர்வாதம். அதே 1 அதிகாரத்தில் 22 வாட்சி பாருங்க. மனிதன் ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைத்துட்டு 28 வசனம், பின் அவர்களை பார்த்து இதே வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணுகிறாரு. தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ரெண்டு ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்க. 22 வசனத்துல பழுகி பெருகி நிரப்பி அவ்வளவுதான். ஆனா மனிதர்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 சொல்றார், கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். மிகப்பெரிய வெளிப்பாடுங்க ஐயா. இதெல்லாம் நீங்க வாசித்து இருக்கணும் இந்த கோணத்துல. அப்போ பாயிண்ட் என்னன்னா, ஆதியாகமம் 1:28 பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை பெனிடிக் பண்ணுகிறார் தேவாதி தேவன். அதான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு என்ன வேணும்? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில். சற்று நேரத்துக்கு முன்னால சொன்னது போல அந்த வார்த்தைகள் எல்லாம் எடுங்க, எடுத்து வாயில அறிக்கை பண்ணுங்க. அது அப்படியே உங்க வாழ்க்கையில 100க்கு 100 வந்து பலிக்கும். நிச்சயம். இன்னொரு வேத வசனம் ஆதியாகமம் 22:17-18 ஆகிய 2 வசனங்களை வாசி பாருங்க. தேவாதி தேவன் ஆபிரகாமை தன்னுடைய வாயின் வார்த்தையினால ஆசீர்வதிக்கிறாரு. எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். பாத்தியா, ஆசீர்வாதம் வர இடத்துல பெருக்கம் வந்து விடுகிறதா? ஆமா சார், வந்து விடுகிறது. உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியா தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். வாயை திறந்து தம்முடைய வார்த்தையினால இந்த விதத்துல ப்ரொனவுன்ஸ் பண்ணுகிறார், பெனிடிக்ட் பண்ணுகிறார் தேவன் ஆபிரகாமை பார்த்து. ஆகையினாலதான் திரும்ப சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் இல்ல சார், என் வாழ்க்கையில வெறுமையா இருக்குது சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்லுகிறேன், வார்த்தையை வாயில வச்சு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, நீங்க பெனிடிக்ட் பண்ணுங்க. நீங்க பெனிடிக்ட் பண்ண அந்த சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து 100க்கு 100% பலிக்கும். இதான் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் இன்னொரு உதாரணம் ஆதியாகமம் 27 பாருங்க. இந்த 27 28 மற்றும் 29 ஆகிய வசனங்களை வாசி பாருங்க. ஈசாக்கு யாக்கோபை தன்னுடைய வாயின் வார்த்தையினால பெனிடிக் பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறாரு. ஆதியாகமம் 27:28-29 அவர் என்ன சொல்றாரு? தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தின் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் உன் சகோதரருக்கு எஜமானா இருப்பாய். பாருங்க இந்த வார்த்தையை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, இதுதான் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். உன் சகோதரருக்கு எஜமானா இருப்பாய். இருந்தானா இல்லையா? இருந்தா சார், இருந்தா. உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பார்கள் என்று சொல்லி பாருங்க, என்று சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணி நல்ல வார்த்தைகளை பெனிடிக் பண்ணி அவனை ஆசீர்வதித்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த வசனம் சொல்லுது பாருங்க. ஆகவேதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் என்பது உங்க வாயின் வார்த்தையினால நீங்க நல் வார்த்தைகளை பேசுகிறது தான், ப்ரொனவுன்ஸ் பண்ணுகிறது தான் ஆசீர்வாதம். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல பாருங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதிக்க மாட்டீரோ அப்படின்னு கடவுள் இடத்துல போய் பயங்கரமா ஜெபம் பண்றாங்க. அதை குற்றமா நான் சொல்லல, ஆனா இந்த விதத்துலதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெருக்கமான காரியங்கள் பெருக்கத்தின் ஆசீர்வாதங்களை இந்த விதத்துலதான் கட்டளையிட விரும்புகிறார். நீங்க தான் வாயின் வார்த்தையில ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அப்பதான் நீங்க அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, எல்லாமே உங்க வாயின் வாயில வச்சுட்டாரு, உங்க வாயின் வார்த்தையில கர்த்தர் வச்சுட்டாரு. இன்னொரு உதாரணத்தை காண்பிக்கிற பாருங்க, என்னாகமம் 6 ஆரோனிக் பிளஸ்ஸிங்ஸ், ஆரோனின் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுவாங்க.
எண்ணாகமம் 6:22-27 வசனங்களை வாசி பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, மோசேயின் இடத்துல, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, ஆசீர்வதிக்கும் போது அந்த இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து, அவருடைய முகத்தை பார்த்து நீ என்ன சொல்லணும் அப்படின்னு கர்த்தர் மோசேக்கு சொல்லிதறாரு. என்ன சொல்லணும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. அப்போ இது ஆரோனிக்க பிளஸ்ஸிங் என்று சொல்லுவார்கள். இதற்கு ஈக்குவலா தான் நம்ம திருச்சபைகளில் எல்லாம் ஆராதனுடைய முடிவில் 2 Corinthians 13:14 2 Corinthians 13:14 வாட்ச் பார்த்தீங்கன்னா, முடிவில் அந்த சபை கூடுதல் என்ற முடிவில் சொல்லுவாங்க இல்லையா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக அப்படின்னு சொல்றாங்கள அல்லவா. அது கிட்டத்தட்ட இந்த ஆரோனிக் பிளஸிங்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லி மோசேயின் இடத்துல கர்த்தர் சொன்னாரோ அதுக்கு ஈக்குவலா தான் இந்த இடத்துல புதிய ஏற்பாடு திருச்சபையில இப்படி நம்ம செய்கிறோம். ஏன் இப்படி செய்யணும், அது மேல அவ்வளவு நம்பிக்கை, பயங்கரமா பிரசங்கம் எல்லாம் பண்ணிருப்பாங்க, கடைசியில சார் ஒரு பெனிடிக்ஷன் கொடுத்துருங்க சார் அப்படிம்பாங்க பாருங்க. அப்போ அவ்வளவு நம்பிக்கை, ஜனங்களுக்கும் நம்பிக்கை, ஊழியக்காரர்களுக்கும் நம்பிக்கை பாருங்க. ஆகையினால நான் சொல்லுகிறேன், நல் வார்த்தைகளை நம்ம வாயில வச்சு வார்த்தையாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுகிறது தான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்திற்குள்ளதான் நீங்க எதிர்பார்த்திருக்கிற பெருக்கம் என்பது ஒளிந்திருக்கிறது, ஒளிந்திருக்கிறது. நல்லா கவனிங்க, வாழ்க்கையில பெருக்கம் அப்படின்ன உடனே ஐஸ்வர்யம் மாத்திரம், ப்ராஸ்பரிட்டி மாத்திரம் மனசுல வச்சுக்க வேண்டாம், அது ஒன்னாவது பெருக்கம் வைத்துக் கொள்ளுங்க. ஆனா அதை தாண்டி உங்க வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும் ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தை நீங்க கண்டடைந்தே தீர வேண்டும் பாருங்க. அதுதான் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொண்டு வரும். பல பேர் இந்த ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு ப்ராஸ்பரிட்டி ஐஸ்வர்யம் அதை மாத்திரம் மனசில் கொண்டு வராங்க. அது நல்லது, அது ஒன்னாவது திங் தான். ஆனால் அதை தாண்டி நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன எல்லைகள், என்னென்ன ஏரியாக்கள் எல்லாம் காணப்படுகிறதோ, டொமைன்ஸ் காணப்படுகிறதோ, அந்த டொமைன்ஸ் எல்லாவற்றுக்குள்ளேயும் ஒரு பெருக்கத்தை நீங்கள் கண்டே ஆக வேண்டும். குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, சுகம் ஹெல்த் ரிலேட்டடான காரியமானாலும் சரி, என்ன காரியமானாலும் சரி, எல்லா எல்லைகளிலும் ஒரு பெருக்கத்தை நீங்க பார்க்க வேண்டும். ஆகவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஆசீர்வாதத்தையே நாடுங்கள், ஆசீர்வாதத்தையே தேடுங்கள், அற்புதத்தையே அல்ல. ஆசீர்வாதத்தையே தேடும் போது அதுக்குள்ளதான் நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற பெருக்கமான காரியங்கள் எல்லாம் அதுக்குள்ளதான் புதைந்து இருக்கிறது. இந்த இன்றைய செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise God. Hallelujah. Amen. Amen.